ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ஓஎஸ் பாட சொல்லோ பென்ட்ரைவ் பூட் பண்ணுவோம். பென்ட்ரைவ் பூட் பண்ண சொல்லோ ஒரு சில ஓஎஸ் நம்மளுக்கு ஓஎஸ் ஃபார்மெட் அடிப்போம். இப்போ விண்டோஸ் 7 பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் எஃப்எஸ் ஈக்குவல் டு FAT32 குயிக் கொடுப்போம். அதாவது FAT32னா அந்த ஓஎஸோட சைஸ் வந்து கம்பெனின்னா அந்த 32க்குள்ளே தான் அடங்கும். இப்போ வந்து 10 ஆகுதுன்னா ஃபார்மேட் எஃப்எஸ் ஈக்குவல் டு NTFS குயிக், அதாவது அதுக்குள்ளே தான் அடங்கும் அது. சப்போஸ் இந்த வந்து நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ண சொல்லோ இப்போ வீடியோ பார்த்து பண்ணுவோம். சில வந்து விண்டோஸ் 10 போட ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் பூட் பண்ண சொல்ல அந்த FAT32 போட ட்ரை பண்ணுறாங்க. அந்த FAT32 போட ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ்லாம் கரெக்ட் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிசி ஆன் பண்ணிக்கிறேன். நான் அந்த மாதிரி ஃபால்ட் பண்ணி தான் எனக்கும் போச்சு. இதை பாருங்கள், நியூ வால்யூம் ஐ ப்ளீஸ் இன்சர்ட் யர் டிஸ்க் இன்டூ நியூ வால்யூம். அதாவது என் பென்ட்ரைவ் வந்து இப்போ இல்லை, இருக்கிற மாதிரியே காமிக்கல. இந்த வந்து நான் ஃபார்மேட் கூட அடித்து பார்த்தேன், பாருங்கள் ஃபார்மேட் கூட அடிக்கிறேன். ஃபார்மேட் அடித்தா கூட அது பாருங்கள், விண்டோஸ் வாஸ் நாட் அனபிள் டு கம்ப்ளீட் த ஃபார்மேட்டை. இது வந்து என்ன சொல்யூஷன்னா எதுவுமே இல்லை. இந்த ஒரு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், கண்ட்ரோல் பேனல் போனவொடனே டிஸ்க் பார்ட்டிஷன் மேலே அடிங்க. சர்ச் பாரில் டிஸ்க் பார்ட்டிஷன் அடிச்சிங்கன்னா அதை பாருங்கள், கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஆட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ். அதாவது நம்ம டிஸ்க் ட்ரைவ்லாம் இதுவில் தான் போயிருக்கோம். இதை கொடுத்தீங்கன்னா இதை பாருங்கள், நான் வச்சுருக்க எல்லா டிஸ்க்கு ட்ரைவும் வந்துச்சு. இது பாருங்கள் DFEC, இது பாருங்கள் வந்துச்சு. இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் ஒரு இடம் பாருங்கள், ரிமூவல் 7.32 GB. இது வந்து அன்அலகேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அலகேட் பண்ணோம், எதுவுமே இல்லை. ரைட் கிளிக் அடிங்க. ரைட் கிளிக் அடித்தவொடனே நியூ சிம்பிள் வால்யூம் அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே இது ஒரு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வால்யூம் சைஸ் இன் MB. அதாவது நம்ம பென்ட்ரைவோட சைஸ் இது வந்து 8 GB. இப்போ வந்து இதை கரெக்டாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பழைய நிலைமை திரும்பிடுச்சு. பாருங்கள் இப்போ வச்சு காட்டுறேன், பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள் நியூ வால்யூம் எச் கரெக்டாகிடுச்சு. பாருங்கள் இப்போது இது பாருங்கள் 7.30 அதே ஜிபியில் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.